தல 61 படத்தோட டைரக்டர் யார் அப்படின்றத குறித்தும் படத்தோட கதை எந்த மாதிரியான ஒரு கதை அப்படின்றத குறித்தும் அடுத்தடுத்து சில மாசான அப்டேட்டுகள் இப்போ விலகி இருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் நம்ம தல அஜித் சார். இவருக்கு தமிழை மத்தியும் தாண்டி உலகம் முழுக்க ரசிகர்கள் பட்டாலும் ஏராளம். இப்போ அவர் அச்சுநாத் டைரக்ஷன்ல போனி கபூர் ப்ரொடக்ஷன்ல வலிமை அப்படின்ற படத்துல கமிட் ஆயிருக்காரு. காட்சேசிங் பைச்சேசிங்க அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த ஆக்ஷன் படமும் உருவாகும் வலியம் படத்துல தல அஜித் சார் போலீஸ் அதிகாரியாக தான் நடிக்கிறாரு. வலியம் படத்தோட படப்பிடிப்பும் கிட்டத்தட்ட 50% கம்ப்ளீட் ஆயிருக்கு. கொரோனா லாக்டவுன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வலியம் படத்தோட படப்பிடிப்பு வருகிற அக்டோபர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து மீண்டும் ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்த நிலையில தல அஜித் சாரோட 61 படத்தை யார் இயக்க இருக்காங்க அப்படின்றதான் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கடந்த சில தினங்களா தல அஜித் சாரோட 61 படத்தை சுதாகம் கோரா தான் இயக்க இருக்கிறதா தகவல் வெளியிருந்துச்சு. இப்ப இந்த தகவல் ஆல்மோஸ்ட் உறுதி செய்யப்பட்டிருக்கு. தன்னோட 61 படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பை இளம் இயக்குனரான சுதாகம் கோராக்கு தான் தல அஜித் சார் கொடுக்க இருக்காராம். மேலும் தல 61 படத்தோட கதை ஹாலிவுட் படமான மிஷன் இம்பாசிபிள் படத்தை போல ஆக்ஷன் படமா படம் முழுக்க விறுவிறுப்பா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. வலிமை படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதும் சுதாகம் கோரா தல அஜித் சாரோட 61 படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்களாம். மேலும் தல 61 படத்தை அடுத்த வருட தீபாவளி ட்ரீட்டை வெளியிட சுதாகம் கோரா பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் நம்பக்கூடிய சினிமா தரங்கள் மூலமா தகவல் இருக்கு. இன்னும் சில தினங்கள்ல இது குறித்து அதிகாரப்பூர்வ அப்டேட்டை படுப்புல வெளியிட இருக்கிறதாகவும் தகவல் இருக்கு. இப்படி இருக்கணும் ஒரு பக்கம் புதிய படத்துல நடிகை சம்பந்தம் மாற்றுத்திறனாளி பெண்ணா நடிக்க இருக்கிறதா தகவல் இருக்கு. தமிழ் சினிமாவில் மாஸ்கோவின் காவிரி அப்படின்ற படத்தில் அறிமுகமான நடிகை சமந்தா விஜய் சூர்யா தனுஷ் சிவகார்த்திகேயன் பல நடிகர்களுக்கு ஜோடியா பல வெற்றி படங்களை நடிச்சிருக்காங்க. மேலும் இவங்க தெலுங்கு சினிமாவிலையும் பிரபல முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு இருக்காங்க. நடிகை சமந்தா நிறைய கமர்ஷியல் படங்கள் நடிச்சிருந்தாலும் சூப்பர் டீலக்ஸ் யூடன் ஓ பேபி அப்படின்ற படங்கள்ல வித்தியாசமான கதாபாத்திரங்களை நடிச்சு பல கோடி ரசிகர்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அடுத்ததா தான் நடிக்க போகும் புதிய படத்துல நடிகை சமந்தா மாற்றுத்திறனாளி பெண்ணா நடிக்க இருக்கிறதா தகவலுடைய இருக்கு. நடிகை சமந்தா நடிக்க இருக்கும் அந்த படத்தை டாம்சி நடிச்ச கேம் ஓவர் படத்தை டைரக்ட் பண்ணி பிரபலமான அஸ்வின் சரவணன் தான் டைரக்ட் பண்ணிருக்காராம். மேலும் அந்த படமானது தமிழ் தெலுங்குல ரெண்டு மொழிகள்ல தயாராக இருக்காம். அதுல வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி பெண்ணா நடிகை சமந்தா நடிக்க இருக்காங்களாம். அதற்காக நடிகை சமந்தா பயிற்சி எடுத்து வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது குறித்து சமந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ்க்கையில புது புது சவால்களை ஏத்துக்கிட்டாதான் நமக்குள்ள இருக்கும் திறமை வெளியே வரும். நடிகையா எனக்கு எந்தவித பயமும் கிடையாது. எவ்வளவு கஷ்டமான கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதுல மிகச்சிறப்பா நடிப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த படத்துல மாற்றுத்திறனாளி பெண்ணா நடிக்க இருக்க அப்படின்னு நடிகை சமந்தா நிகழ்ச்சியா ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் நானே நடிக்கும் புதிய படத்துல ஹீரோயினா நடிக்க நடிகை சாய் பல்லவி சுமார் 2 கோடி ரூபாய் சம்பளமா கேட்டுக்கிறதா தகவல் இருக்கு. நடிகை சாய் பல்லவி தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமாவிலையும் பிரபல முன்னணி நடிகையா உலகம் வந்துட்டு இருக்காங்க. நடிகை சாய் பல்லவி இப்போ விராட பருவம் லவ் ஸ்டோரின்னு 2 படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க. அடுத்ததா நானே நடிக்கும் புதிய படத்துல ஹீரோயினா நடிகை சாய் பல்லவியை நடிக்க வைக்க படுக்குழு சாய் பல்லவி அணுகியிருக்காங்க. ஆனா அந்த படத்தில் நடிக்க நடிகை சாய் பல்லவி சுமார் 2 கோடி ரூபாய் சம்பளமா கேட்டிருக்காங்க. இதனால டைரக்டரும் தயாரிப்பாளரும் ஆடி போயிருக்காங்க. அந்த தொகையிலிருந்து கொஞ்சம் குறைக்கும்படி சாய் பல்லவியிடம் படுக்குழுவில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்களாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சினிமா அரசியல் விளையாட்டு நியூஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர் செய்திகளையும் தெரிஞ்சுக்க இந்த டிக்டிக் நியூஸ் ஆப்பை யூஸ் பண்ணுங்க. இதில் தங்கமிலை தினசரி ராசி பலனும் இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.